நண்பா, இந்த வீடியோவில் இன்டோர் செக்யூரிட்டி கேமராவை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது 360 டிகிரி கேமரா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். உங்கள் மொபைல்லே ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். IMOU-ஓட Ranger 2 கேமராவை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். 1080p வீடியோ குவாலிட்டியில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் இதோட A2Z டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸுக்குள்ளால் கேமராவை கவர் பண்ணி அதுக்கு மேலே ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கேமராவுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கேமராவை கையில் எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குல்ல, என்னுடைய கைக்கு உள்ளே நிற்குது. நீங்களே பார்க்குறீங்க, கைக்குள்ளே மீன்ஸ் என்னுடைய கை அளவுக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளால் கேமராவுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்க இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதையும் வெளியே எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளால் ஒரு பவர் அடாப்டர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கேமராவை மவுண்ட் பண்ணுறது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வெளியே எடுத்துடலாம். இப்போ பாக்ஸுக்குள்ளால் எதுவுமே இல்லை. இந்த குட்டி பாக்ஸுக்குள்ளால் ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் பிசர் கொடுத்துருக்காங்க. தென் இந்த சைடு உள்ள பாக்ஸில் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க, USB டைப் கேபிள். நெக்ஸ்ட் ஒரு மவுண்ட் இருக்குது, இந்த மவுண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேமராவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் வாலில். இப்போ கேமராவை க்ளோஸ்அப்பில் பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கேமரா பார்க்க ஒரு குட்டி ரோபோட் மாதிரியே இருக்குல்ல. இந்த கேமரா 360 டிகிரி கேமரா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மொபைலில் சாய்ஸ்டிக் மாதிரி ஆப்ரேட் பண்ணி சுற்றி பார்த்துக்கலாம். இது மாதிரி ரொட்டேட் ஆக நீங்கள் வந்து சாய்ஸ்டிக்கில் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இந்த கேமரா இந்த மாதிரி 360 ரொட்டேட் ஆகும். தென் இதோட லென்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் போய் ரொட்டேட் ஆகும். ஸோ மொத்தத்தில் எப்படி வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல 360 டிகிரி அளவுக்கு யாரெல்லாம் வரா என்னென்ன நடக்குன்னு எல்லாம் வாட்ச் பண்ணிக்கலாம். கேமராட பேக் சைடில் பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு ஒரு போர்ட்டு, ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டு, ப்ளஸ் வந்து அந்த லென்ஸ் இருக்குல்ல அது பக்கத்தில் வந்து SD கார்டு போடுறதுக்கும் கேமராவை ரீசெட் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன். இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். இந்த கேமரா இன்டோர் கேமரா, அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளால் மாட்டினீங்க அப்படின்னா அழகாக இருக்கும். உங்களோட ஸ்டுடியோவில் இல்லை எங்கேயாச்சும் நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அங்கே மாட்டினா. இப்போ இந்த கேமராவை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. அந்த பவர் அடாப்டரை எடுத்து கரண்டில் இது பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு USB கேபிள் தாங்க, நார்மலாக உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுற USB கேபிள் தான். அது மாதிரி இதில் கேபிள் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும். எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக உங்கள் மொபைலுக்கு கொடுத்துருக்க கேபிளை விட ஒரு மடங்கு லென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கனெக்ட் பண்ண அப்புறம் நீங்களே பார்க்குறீங்க, ரெட் கலரில் லைட் இண்டிகேட் ஆகுது மேலே. பவர் சப்ளை ஆன் ஆன அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கேமரா ரொட்டேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பயப்படாதுங்க கேமராக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆன் பண்ணது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கேமரா வந்து நீங்கள் எல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்கள் வீட்டுக்கு மேலே வால் இருக்குல்ல, சீலிங் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரில் எடுத்து ரெண்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இல்லை உங்கள் வீட்டில் டேபிளில் வச்சுக்க முடியும், ஹாலில் வச்சுக்க முடியும், ஆஃபீஸில் வச்சுக்க முடியும், இந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் சும்மா உங்கள் வீட்டு டேபிள் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்றுல சும்மா வைப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வாலில் மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக தான். அதுக்கு இந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிக்கரை எடுத்து அப்படியே இலக்கி எதில் நீங்கள் மவுண்ட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஒட்டிக்கோங்க. ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதில் ஸ்க்ரூ போடுறதுக்கு ரெண்டு ஹோல் இருக்குல்ல, அந்த இடத்துல சின்னதாக ட்ரில்லிங் மிஷின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போட்டு ட்ரில் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாச்சும் ஆணி இருந்துச்சுனாலும் அடித்து ஓட்ட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூக்கு கூட பிசர் கொடுத்துருக்காங்க எல்லாம், அந்த பிசரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி முடித்தா பிறகு இந்த மவுண்ட் அதில் நான் வைக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஸ்க்ரூவை நீங்கள் போட்டுக்கோங்க. இவ்வளோதான் நீங்கள் பண்ணுறது. மொத்தமாக ரெண்டு ஸ்க்ரூ தான் நமக்கு தேவை, ஆனால் இதில் அடிஷ்னலாக ஒரு ஸ்க்ரூ கூட கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேமரா இந்த மாதிரி எடுத்து அந்த மவுண்டில் வச்சு ரொட்டேட் பண்ணாலே போதும். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் தெரியும்ல, ஸோ அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே கேமரா ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அந்த மவுண்டு நேராக இருக்கும். நீங்கள் கேமரா அதில் வச்சுட்டு அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக இருக்கும், எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்த மாதிரி உங்கள் வாலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் மொபைலையும் இந்த கேமராவை நீங்கள் லிங்க் பண்ணணும், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா QR கோட் இருக்குது, அதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ண அப்புறம் ப்ளே ஸ்டோர் போவோம், IMOU Life, ஓகே, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி கூட இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் கேமரா ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உள்ளால் வரும். அதுக்கு முன்னால் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் கேமரா ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் QR கோடு, கேமராவோட பாட்டமில் அந்த QR கோட் இருக்கும், ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் சொன்னால் நீங்கள் வந்து ஃபைனலாக எல்லாம் செட்டப் பண்ணி முடித்த அப்புறம் கேமராவை வாலில் மவுண்ட் பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் அதை வந்து கலத்தி எடுத்து வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு, ரொம்ப டைட்டாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கேன் பண்ண அப்புறம் நம்மளோட கேமரா இங்கே வந்துருச்சு, Ranger 2 கேமரா. நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க WiFi நெட்ஒர்க்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதில் வந்து உங்கள் WiFi நெட்ஒர்க்கு பாஸ்வேர்டை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே தெரியும்.
இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுங்க. லிங்க் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். இது நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், கிளவுட் ஸ்டோரேஜ் மந்த்லி காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு நமக்கு அப்படிதானே, அதை வந்து லேட்டர் கொடுத்துக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணும்போது அப்டேட் பண்ண சொல்லுவாங்க, அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே முக்கியம். இப்போ வீடியோ லைவாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, நீங்களே பார்க்குறீங்க, என்ன கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. தென் வந்து அதுக்கு கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா தெரியும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாய்ஸ் ஸ்டிக் உங்களுக்கு வந்துடும், அந்த கேமராவை நீங்கள் ஃபுல்லி வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். மேலே கீழே அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு லென்ஸ் மேலே கீழே போகும். தென் வந்து ரைட்டு லெஃப்ட்டு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கேமரா வந்து ரைட் லெஃப்ட்டு ரொட்டேட் ஆகும், அதாவது 360 டிகிரி. மொத்தமாக வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இந்த சாய்ஸ் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி உங்கள் கேமராவை நீங்கள் 360 அளவுக்கு ரொட்டேட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கேமராவில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. மோஷன் டிடெக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ட்ராக்கிங், ஹியூமன் டிடெக்ஷன், 2-way talk, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தெரியல அப்படின்னா சொல்கிறேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு. இப்போ உங்கள் ரூமுக்குள்ளார நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்க, அந்த டைம் வந்து வீடியோ ரெக்கார்டே பண்ணாது, அதனால் உங்கள் மெமரி கார்டு வந்து ஃபில் ஆகாது. ஓகேவா, எப்போ ஒரு ஆள் உங்கள் ரூமுக்குள்ளே வராங்களோ, நடமாட ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அந்த செகண்ட்லன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்கள் மெமரி கார்டில் வச்சுருக்கேன், அதை நீங்கள் இந்த ஆப் மூலமாகவே பார்த்துக்கலாம். ஓகேவா, அதிலே வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டுன்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க செலக்ட் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி என்னென்ன டைமில் வந்து என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுறது டேட்டு வைஸாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இந்த ஆப்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எல்லாமே நீங்கள் அந்த வீடியோவை ஆட் பண்ண அப்புறம் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் ட்ராக்கிங் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் ட்ராக்கிங்னு என்ன அப்படின்னா, உங்கள் ரூமில் கேமரா இருக்குது, ஒரு ஆள் வந்து நடந்து வராங்க, கேமராவுக்கு ஃப்ரண்டில் நிற்கிறாங்க, ஓகே, அப்படியே அவங்க திரும்பி கேமராவுக்கு பேக் சைடு போனாங்க அப்படின்னா அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள டிடெக்ட் பண்ணி கேமரா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி அவங்கள ரெக்கார்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்மார்ட் ட்ராக்கிங். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆப்பில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமாக உங்கள் ரூமில் வந்து எந்த அசைவும் இல்லை, திடீர்னு ஏதாவது ஒரு அசைவு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, ஹியூமன் டிடெக்ஷன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர் இதில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டுமா, இதில் நைட் விஷன் சென்சார் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் இருட் ஆகிடுச்சுன்னா கேமரா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெட் கலரில் ஒரு அடிஷ்னலாக ஒரு லைட் வந்து உங்களுக்கு பிளிங் ஆகும், அது வந்து நைட் விஷன் மோட் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபுல் இருட்டாக இருந்தாலும் யார் நிற்கிறாங்க அப்படின்னு சூப்பராக டிடெக்ட் பண்ணணும், ட்ராக் பண்ணிக்கும், எல்லாமே பண்ணிக்கும், ரெக்கார்ட் பண்ணிக்கும். இந்த கேமராவோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இன்னும் நிறைய ஹிடன் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்குது, எல்லாமே சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு வந்து டேட்டு டைம் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஸ்லீப் மோடு போடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும். இந்த கேமரா முழுக்க முழுக்க ஒரு ஒய்ஃபை செக்யூரிட்டி கேமரா அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான், நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன் டைம் இன்ஸ்டாலேஷன் மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியோ இல்லை அதுக்கு கீழே வந்து ஐபி நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் மெமரி கார்டும் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்லேயே வந்து மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் மெமரி கார்டு ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோ, அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரூமுக்குள்ளே யாராவது வந்தாலோ யாராவது இருந்தாலோ அசைவு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வேறு ரெக்கார்ட் பண்ணி டேட் வைஸாக வச்சுருக்கோம், அதிலே நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். இல்லை உங்கள் கேலரிக்கு வரணும் அப்படின்னா அதிலே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் அந்த தனி ஃபுட்டேஜை மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் கேலரிக்கு தனியாக ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த இன்டோர் செக்யூரிட்டி கேமராவை வாங்கி வீட்டுக்கு வெளியே அவுட்டோரில் வைக்கலாமே அப்படின்னு, கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து சேஃபாக ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் இதுக்கு பவர் சப்ளை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடாப்டர் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் இருக்குது, மொபைல் சார்ஜ் பண்ணுற கேபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு கேபிள் உங்களுக்கு ஒரு 10 மீட்டர் 20 மீட்டருக்கு வாங்க கிடைக்கும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. மார்க்கெட்டில் இருக்குது பட் ரேட் அதிகமாக இருக்குது. உங்களால் வீட்டுக்கு வெளியே ஒரு பவர் சப்ளை சாக்கெட்டை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து பக்கத்தில் நீங்கள் ஒயர் கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். இந்த இன்டோர் செக்யூரிட்டி கேமராவை நீங்கள் வாங்கி வீட்டுக்கு வெளியே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேமராவில் நீங்கள் மெமரி கார்டு போட்டால் மட்டும்தான் வீடியோஸை மொபைலில் பார்த்துக்க முடியும், சேவ் பண்ணிக்க முடியும். மெமரி கார்டு போடலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த மெமரி கார்டை எடுத்து உங்கள் லேப்டாப்லேயே மொபைல்லே போட்டு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியாது, அதெல்லாமே வேறு ஃபைலுக்கு சேஞ்ச் ஆகிடும், உங்களால் வீடியோஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. அந்த மெமரி கார்டு உங்கள் கேமராவில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வீடியோஸை ஆப் மூலமாக பார்த்துக்க முடியும், வீடியோஸை உங்கள் ஆப் மூலமாக சேவ் பண்ணிக்க முடியும். மற்றபடி உங்கள் மெமரி கார்டில் உள்ள வீடியோஸ் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுல இல்லை கனெக்ட் பண்ணுறது ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் நண்பா.
இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோ கேட்கல கொடுத்துருப்பேன், லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போகும், ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு சிசிடி கேமரா சர்வேலன்ஸ் கேமரா வீட்டுக்கு வெளியே மாட்டணும் அப்படின்னா டிடிஆர் பாக்ஸ் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஹார்டிஸ்கெல்லாம் சேர்த்து ஒரு 15-20,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க, ஒரு 4 கேமரா இன்க்ளூட் பண்ணி தருவாங்க, 2,500 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான கேமரா அப்படின்னு சொல்லலாம். பவர் சப்ளை மட்டும் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க, வீட்டுக்கு வெளியேனா கொஞ்சம் ரிஸ்க், அது உங்களுடைய பர்பஸ். வீட்டுக்கு உள்ள அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ரேஞ்சர் 2 கேமராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க நண்பா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். மதுரை, பை பை.